Very good morning students. Today we are going to see the supplementary lesson, the three questions, which is written by Leo Tolstoy. Okay students, idhula rendu sections irukku. We have two sections. So today we are going to see the section 1. There was a king who had three questions in his mind that if he always knew the right time to begin everything, if he knew who were the right people to listen and whom to avoid, and above all, if he always knew what was the most important thing to do, he would never fail in anything he might undertake. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் த கிங் ஹாஸ் த்ரீ டவுட்ஸ். அவருக்கு மூணு கொஷின்ஸ் இருக்குது, த்ரீ கொஷின்ஸ் இருக்குது அவரோட மனசுக்குள்ளே. என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இங்கே இந்த சபையில் வச்சு எல்லாருக்கிட்டேயும் கேட்குறாரு இந்த டவுட்ஸை. ஃபஸ்ட்டு திங் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்க சரியான நேரம், த ரைட் டைம் டு பிகின் எவ்ரி திங், எந்த காரியமாக இருந்தாலும் அதை ஆரம்பிக்கக்கூடிய அந்த சரியான டைம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் தென் செகண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, ஹூ வேர் த ரைட் பீப்புள் டு லிசன் அண்ட் ஹூம் டு அவாய்ட். அதாவது நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியவங்க யார், கவனிக்க வேண்டியவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டாவது கேள்வியை கேட்குறாரு. அண்டு மூன்றாவது கேள்வி பார்த்திங்கன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ, அதாவது அவர் செய்யக்கூடிய முக்கியமான காரியங்கள் என்னென்ன, அதுலேயும் அந்த காரியத்தில் அவர் தோற்றே போகக்கூடாது, அப்படிப்பட்ட காரியங்கள், அதாவது மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று கேள்விகளையும் இந்த மக்களிடத்தில் கேட்குறாரு. And that his thought having occurred to him, he had it proclaimed throughout his kingdom that he would give a great reward to anyone who would teach him what was the right time for every action and who were most necessary people and how he might know what was the most important thing to do. So vandu ivarku eppo indha manasla indha moonu kelvigalum elumbucho avar indha kelvigalukana badila kandupidikkanum endra nokkathoda enna pandranga proclaim pandraru enga andha kingdom full ah avar அந்த கிங்டம் அந்த ஆட்சி பகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து கிராமப்புறங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, அதை அறிவிக்கிறாரு. ப்ரொக்ளைம்னா மக்களுக்கு அறிவிக்கிறது. இந்த மாதிரி இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறவங்களுக்கு நான் வந்து ஒரு நல்ல ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பேன், கிரேட், ஐ வாண்ட் டு கிவ் யூ கிரேட் ரிவார்ட்ஸ் ஃபார் தீஸ் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கேள்வி இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் தரவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்னென்ன கேள்வி மறுபடியும் சொல்கிறாங்க பாருங்கள், த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன், அடுத்தது ஹூ ஆர் த நெசசரி பீப்புள் அண்டு வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ, அதாவது எந்த டைமில் நம்ம வேலைகளை ஆரம்பிக்கணும், நம்பக்கூடிய மக்கள் யார், இல்லை நமக்கு தேவையற்ற மக்கள் யாருன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்டு அவர் அந்த கிங்காக அவர் வந்து செய்யக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு கேள்விகளுக்கும் யார் பதில் தராங்களோ அவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும்னு அறிவிக்கிறாரு. அண்ட் லேர்ன்டு மேன் கேம் டு த கிங் பட் தே ஆல் ஆன்சர் திஸ் கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட்லி. நிறைய படித்தவங்க வராங்க ஆனால் நிறைய பலவிதமான பதில்களை தராங்க. இன் ரிப்ளை டு த ஃபஸ்ட்டு கொஷின், இப்போ முதலாவது கொஷனுக்கு அந்த படித்த மென்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்கள். சம் சே தட் டு நோ த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன், ஒன் மஸ்ட் ட்ரா அப் இன் அட்வான்ஸ் அ டேபிள் ஆஃப் டேஸ் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் அண்ட் மஸ்ட் லீவ் ஸ்ட்ரிக்ட்லி அக்கார்டிங் டு இட். இப்போது சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேலையை செய்யக்கூடிய அந்த கரெக்டான நேரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணுமா, அட்வான்ஸாக டைம் டேபிள் வச்சுருக்கணுமா. என்ன டைம் டேபிள், டேஸ் மந்த்து இயர்ஸோட டேபிளை நம்ம அட்வான்ஸாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம ப்ரீ பிளான் பண்ணி ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையும் அந்த டேபிள் வைஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும் நம்ம வந்து கரெக்டான டைமை கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒன்லி த சேட் தே குட் எவ்ரி திங் பி டன் அட் இட்ஸ் ப்ராப்பர் டைம், அதர்ஸ் டிக்ளேர் தட் இட் வாஸ் இம்பாசிபிள் டு டிசைட் பிஃபோர் ஹேண்ட் த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் பட் தட் நாட் லெட்டிங் ஒன் செல்ஃப் பி அப்சர்வ் இன் ஐடியல் பாஸ் டைம்ஸ் ஒன் ஷுட் ஆல்வேஸ் அட்டன் டு ஆல் தட் வாஸ் கோயிங் ஆன் அண்ட் தென் டூ வாட் வாஸ் அ மோஸ்ட் நீட்ஃபுல்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலரும் பல தரப்பட்ட பதில்களை சொல்கிறாங்க. அதில் ஒரு சிலவங்க சொன்னாங்க, நம்ம முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் வச்சு நம்ம டேஸு மந்த்ஸ் இயர்ஸ் எல்லாம் பிஃபோராகவே யோசித்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி வேலைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க, அதாவது கரெக்டாக ப்ராப்பர் டைமில் நடக்கும் எல்லாமே, ஸோ நீங்கள் அதை பற்றி நம்ம ப்ரீ பிளான் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்த டீம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன் ஷுட் ஆல்வேஸ் அட்டன் டு ஆல் வாட் வாஸ் கோயிங் ஆன், நேரம் போகிற போக்கில் எல்லா வேலைகளையும் விட்டுணும், அந்தந்த நேரத்துக்கு எந்த ஒர்க் வந்து நமக்கு நீட்ஃபுல்லோ அதை மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அகெயின் சே தட் ஹவர் அட்டிட்யூ த கிங் மைக் டு பி வாஸ் கோயிங் ஆன், இட் வாஸ் இம்பாசிபிள் ஃபார் ஒன் மேன் டு டிசைட் கரெக்ட்லி அட் த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க, எல்லா வேலைகளையும் நம்ம கரெக்டான டைமில் தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்றது இம்பாசிபிளான ஒரு விஷயம், ஏன்னா எந்த வேலைகள் எப்போ வேணால் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. பட் தட் ஹீ ஷுட் ஹாவ் எ கவுன்சில் ஆஃப் வைஸ் மேன் ஹூ வுட் ஹெல்ப் டு ஹிம் ஃபிக்ஸ் அ ப்ராப்பர் டைம் ஃபார் எவ்ரிதிங். ஒரு சில மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நல்ல வைஸ் மேனை கூட வச்சுக்கோங்க. வைஸ் மேன் அப்படின்னா ஞானமான மனுஷன், நல்லா படித்தவங்களாக இருக்கலாம், அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கூட வச்சுருக்கும் பொழுது எப்பப்போ எந்தெந்த வேலைகளை கரெக்டான டைமில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கவுன்சில் அப்படின்னா நமக்கு ஆலோசனை கொடுக்குறவங்கள ஞானமான மக்கள், ஞானம் அப்படின்னா அறிவாளியானவங்கள நீங்கள் கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பட்ட மக்கள் அவருக்கு அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க. But then again others said where there were something things which could not wait to be laid before a council but about which one had to once to decide whether to undertake them or not, but in order to decide that one must knew beforehand what was going to happen. It's only magicians who know that, and therefore if ordered to know the right time for every action ஒன் மஸ்ட் கன்சல்ட் மெஜிஷியன்ஸ். அப்போ ஒரு சில பீப்புள் என்ன சொல்கிறாங்க, நம்ம எல்லா நேரத்துலையும் இன்னொருத்தவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டே நம்ம பண்ணிகிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்பயும் ஒரு மெஜிஷியனை கூடயே வச்சுக்கோங்க. மெஜிஷியன்னா யார், மேஜிக் பண்ணுறவங்க. இப்போ நீங்கள் மெஜிஷியன்ஸை கூடயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியும்ல எப்போ என்ன நடக்குதுன்னு, ஏன்னா அவங்க மேஜிக் பண்ணுறவங்கள. ஸோ அவங்க உங்களுக்கு கரெக்டான டைம் எப்போ ஒரு கரெக்டான ஆக்ஷனை செய்யக்கூடிய டைம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு சரியான நேரத்தை உங்களுக்கு குறித்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் சொல்கிறாங்க. ஈக்குவலி வேரியஸ் வேர் த ஆன்சர்ஸ் டு த செகண்ட் க்வெஸ்சன். இப்போ இதே மாதிரி தான் இந்த செகண்ட் க்வெஸ்சனுக்கு என்ன பண்ணுறாங்க, யாரும் அதுக்கான எக்ஸாக்டான பதிலை சொல்லாமல் வேறு வேறு பலதரப்பட்ட பதில்களை சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் செகண்ட் க்வெஸ்சனுக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க, சம் சைட் த பீப்புள் த கிங் மோஸ்ட் நீடட் வேர் இஸ் கவுன்சிலர்ஸ், அதர்ஸ் பிரைஸ்ட், அதர்ஸ் த டாக்டர்ஸ் வில் சம் சைட் த வாரியர்ஸ் வேர் த மோஸ்ட் நெசசரி. இங்கே இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யார் வந்து அவருக்கு ரொம்ப நெசசரியான பீப்புள், யாருக்கு யாரெலாம் வந்து அவருக்கு ரொம்ப தேவையான மக்கள், யாரெல்லாம் தேவையில்லாத மக்கள் சொல்கிறாங்களே, அப்போ இதுக்கும் என்ன பண்ணுறாங்க, பலதரப்பட்டவங்க பல பதில்களை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலவங்க கவுன்சிலர் சொல்கிறாங்க, ஆலோசனைக்காரர்கள், அதாவது அறிவாளியான ஆலோசனைக்காரர்கள் வேணும் உங்களுக்கு, எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு ஆலோசனை தேவை இல்லையா, ஸோ அதனால் உங்கள் கூட எப்பவும் கவுன்சிலர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்க, ப்ரைஸ்ட், அதாவது இந்த சிஷ்யர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, பூசாரி இந்த மாதிரி சொல்கிறவங்க, அவங்க தான் ப்ரீஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ரீஸ்ட் உங்கள் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலவங்க டாக்டர்ஸ் இருந்தால் எப்போவும் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, ஸோ அவங்க உங்களுக்கு ரொம்ப தேவையான மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலவங்க என்ன சொல்கிறாங்க, வாரியர்ஸ் தான் உங்களுக்கு முக்கிய தேவையான மக்கள், ஏன்னா உங்களை யாராவது தாக்குதல் நடத்த வரும்பொழுது வாரியர்ஸ் இருந்தால், அதாவது போர் வீரர்கள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, உங்களை அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றுவாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு மோஸ்ட் நெசசரி வாண்டட் பீப்புள் யார் அப்படின்னா வாரியர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க. டு த தேர்ட் க்வெஸ்சன், இப்போ மூன்றாவது கேள்விக்கு வருவோம். As to what was the most important occupation, some replied that most important thing in the world was science. Others said it was skill in warfare and others again that it was a religious worship. இப்போ அவர் மூணாவதாக ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, அவர் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னா, இங்கே மற்றவங்க சொல்கிறாங்க நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது இப்போதைக்கு நம்ம வேர்ல்டுக்கு சயின்ஸ் தான் முக்கியம், ஸோ நீங்கள் அறிவியல் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு சில மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் வார்ஃபேர் அதாவது போரில் எப்படி போர் புரியறது அப்படின்ற சின்ன சின்ன அந்த நூக் அண்ட் கார்னர் சின்ன சின்ன நுணுக்கங்களையும் வித்தைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலவங்க இல்லை இல்லை கடவுளை துதிக்கிறத பற்றியும் உங்களுக்கு தெரியணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டு த தேர்ட் கொஷின் as to what was the import sorry all the answers being different the king agreed with none of them and gave the reward to none. இப்போ இவ்வளோ பதில்கள் அவருக்கு வந்துச்சு, இந்த மூணு கேள்விகளுக்கு எத்தனையோ பதில்கள் அவருக்கு வந்துச்சு, ஆனால் ஒரு பதில்கள் கூட நம்ம அரசர் ஏற்றுக்கொள்கிற மாதிரியோ இல்லை, அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இவர் யாருக்கோ என்ன கொடுக்கலை, யாருக்கோ ரிவார்ட் கொடுக்கவே இல்லை, பட் ஸ்டில் விஷிங் டு ஃபைண்ட் த ரைட் ஆன்சர் டு ஹிஸ் கொஷின். ஆனால் இப்பயும் அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, என்ன, அந்த மூன்று கேள்விகளுக்கும் சரியான பதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசை இருக்குது. இ டிசைடட் டு கன்சல்ட் எ ஹெர்மிட் widely renowned for his wisdom. அதாவது இங்கே இவர் என்ன ஒரு டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா ஹெர்மெட்டை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா எ ஃபேமஸ் பர்சன், ஞானவான், அதாவது ஒரு பெரிய அறிவாளியான ஒரு பர்சன் தான் இந்த ஹெர்மிட். த ஹெர்மிட் லீவ்ட் இன் எ வுட் விச் ஹீ நெவர் குவிட்டர் அண்ட் ஹீ ரிசீவ்டு நன் பட் அ காமன் ஃபோக். ஸோ த கிங் புட் எ சிம்பிள் கிளாஸ் அண்ட் பிஃபோர் ரீச்சிங் த ஹெர்மிட் செல் டிஸ்மவுண்டட் ஃப்ரம் இஸ் ஹார்ஸ் லீவிங் இஸ் பாடி காட் பிஹைண்ட் இவெண்ட் ஆன் அலூன். இப்போது இந்த ஹெர்மிட்டை தேடி இவர் வந்து போகிறார். யார் போகிறார், நம்மளோட கிங் வந்து ஹெர்மிட்டை தேடி போகிறாரு. அப்படி போகும்போது அந்த ஹெர்மிட் வந்து அவர் எங்கே வாழ்கிறாருன்னா வுட்டு அதில் வாழ்கிறாங்க, கட்டையால் அனுப்பப்பட்ட இடத்துல வாழ்கிறாங்க. ஸோ அங்கே இவர் யாருக்கு தான் அதிக யார் தான் வரவேற்பார் பார்த்தீங்கன்னா காமன் மேன்ஸை மட்டும்தான் வரவேற்பார். ஸோ அதனால் நம்மளோட அரசர் என்ன பண்ணுறாரு, சிம்பிளான கிளாத்ஸை போட்டுட்டு ஹெர்மிட்டோட செல்லுக்கு போகிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா குதிரையிலேருந்து இறங்கி டிஸ்மவுண்டட் அப்படின்னா அந்த ஹார்ஸ்லேருந்து இறங்கி என்ன பண்ணுறாரு, அவரோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு. இப்போ அரசர் அப்படின்னா எப்பயும் பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவர் மட்டும் தனியாக அங்கே போகிறாரு. வென் த கிங் அப்ரோச் த ஹெர்மெட் வாஸ் டிக்கிங் த கிரவுண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இஸ் ஹட். இப்போது இவர் வந்து அந்த ஹெர்மிட்டை போய் பார்க்குறாரு. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹெர்மிட் வந்து அவரோட ஹட்டுன்னா குடிசை, அந்த குடிசைக்கு எதிரில் பள்ளம் தோண்டிட்டுருக்கார். டிகிங் அப்படின்னா தோண்டுதல், ஸோ பள்ளம் தோண்டிட்டுருக்கார் பூமியில். சீயிங் த கிங் ஹி கிரீட்டட் ஹிம் அண்ட் வென்ட் ஆன் டிகிங். இப்போது என்ன பண்ணுறாரு, அவர் கிங்கை பார்த்தோன்னே அவரை தலை வணங்கிட்டு மறுபடியும் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. த ஹெர்மிட் வாஸ் அ ஃப்ரைல் அண்ட் வீக் அண்ட் ஈச் டைம் இ ஸ்டக் இஸ் பே டு த கிரவுண்ட் அண்ட் டேர்ன் எ லிட்டில் அட் ஹி ப்ரீத்டு ஹெவிலி. என்ன பண்ணுறாரு, ஹெர்மிட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கார். ஸோ வந்து என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு தடவையும் ஸ்பேடு யூஸ் பண்ணி, ஸ்பேட்னா மண்வட்டி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணி பள்ளம் தோண்ட உதவக்கூடிய ஒரு கருவி தான் அந்த ஸ்பேடு. ஸோ அந்த ஸ்பேடை யூஸ் பண்ணி ஒரு ஒரு டைமாக மண்ணை எடுத்து போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ரீத் ஒன்று மூச்சு பயங்கரமாக விடுறாரு. ஸோ அதனால் இப்போ கிங் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, த கிங் வென்ட் அப் டு ஹிம் அண்ட் சேட் ஐ ஹாவ் கம் டு யூ வாய்ஸ் ஹெர்மிட் to ask you to answer three questions. How can I learn to do the right thing at the right time? Who are the people I most needed and whom should I therefore pay more attention than to the rest and what are the most important need of my first attention? இப்போ மறுபடியும் இந்த ஹெர்மெட் கிட்டேயும் இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட கேள்விகளை திருப்பி ரிப்பீட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான வேலையை செய்ய முடியுமா, ஹவு கேன் ஐ லேர்ன், நான் கற்றுக்கணும், என்ன கற்றுக்கணும், கரெக்டான நேரத்தில் கரெக்டான வேலைகளை செய்கிறது எப்படின்னு நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, ஹூ ஆர் த பீப்புள் ஐ மோஸ்ட் நீடு, எனக்கு தேவையான மக்கள் யார், அதாவது எல்லா மக்களை விட எனக்கு அதிகம் தேவைப்படுற மக்கள் யார், அதுக்கப்புறம் எந்த வேலையில் நான் அதிக கவனம் செலுத்தணும், நான் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்ற இந்த மூன்று கேள்விகளையும் மறுபடியும் இவர்கிட்ட வைக்கிறாரு. த ஹெர்மிட் லிசன் டு த கிங் பட் ஆன்சர் நத்திங். ஹெர்மிட் வந்து இவர் கேட்ட அந்த கேள்விகளையெல்லாம் கவனிக்கிறாரு, ஆனால் இவர் எதுவுமே திருப்பி ரிப்ளை பண்ணவே இல்லை. ஹி ஜஸ்ட் ஸ்பேட் ஆன் இஸ் அண்ட் ரெக்கமெண்ட்ஸ் டிகிங். என்ன பண்ணுறது, ஸ்பேட் அப்படின்னா துப்புறது. ஸோ அவர் என்ன பண்ணுறது, தன்னோட ஹேண்ட்ஸில் துப்பிக்கிட்டு, ஏன்னா அவர் அந்த கருவி வச்சு மண் தோன்றாரு இல்லைங்களா, ஸோ கை அதனால் வலிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அவரே அவர் கையில் துப்பி மறுபடியும் அவரோட வேலையை அந்த டிக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. யூ ஆர் டயர்ட்,
said the king. Let me take the spade and work a while for you. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ இந்த வேலை இந்த ஸ்பேடை என்கிட்ட கொடுங்க, நான் கொஞ்சம் நேரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்கிறாரு. உடனே ஹெர்மிட் சொல்கிறாரு, தேங்க்ஸ் சேட் த ஹெர்மிட் அண்ட் கிவிங் த ஸ்பேட் டு த கிங் ஹீ சேட் டவுன் ஆன் த க்ரௌண்ட். அவர்கிட்ட கிங் கிட்ட அந்த ஸ்பேடை கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, போய் மணலில் உட்காந்துக்கிறாரு. மென் ஹி ஹேட் டு டக் டூ பெட்ஸ் த கிங் ஸ்டாப்ட் அண்ட் ரிப்பீட்டட் ஹிஸ் கொஷின் த ஹெர்மிட் அகைன் கேவ் நோ ஆன்சர். ரெண்டு தடவை மண்ணை எடுத்து வெளியில் போட்டுட்டு என்ன பண்ணுறாரு, கிங் மறுபடியும் அந்த கொஷின்ஸை ரிப்பீட் பண்ணுறாரு. ஆனால் இப்போவும் ஹெர்மிட் கிட்டேருந்து எந்த ஆன்சரும் வரல. பட் ரோஸ் ஸ்ட்ரெச்சு அவுட் இஸ் ஹேண்ட் ஃபார் ஸ்பேட் அண்ட் சைட் நவ் ரெஸ்ட் அ வாயில் அண்ட் லெட் மீ ஒர்க் அ பீட். இப்போ என்ன பண்ணுறாரு, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன், நானே மறுபடியும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் த கிங் டிட் நாட் கிவ் ஹிம் த ஸ்பேட். ஆனால் கிங் என்ன பண்ணவே இல்லை, அந்த ஸ்பேடை அவர்கிட்ட கொடுக்கவே இல்லை. அண்டு கண்டினியூ டு டிக் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரு, தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஒன் ஹவர் பாஸ்ட் அண்ட் அனதர் ஒரு மணி நேரம் கடந்து போச்சு, மற்றொரு மணி நேரமும் கடந்து போயிடுச்சு. த சன் பிகைன் டு சிங் பிஹைண்ட் த ட்ரீஸ் இப்போ என்ன ஆச்சு, சூரியனும் மரத்தின் கீழே மறைய ஆரம்பிச்சுது, அதாவது ஈவினிங் டைம் ஆரம்பிச்சிடுச்சு. த கிங் அட் லாஸ்ட் ஸ்டக் த ஸ்பேட் இன் டு த கிரவுண்ட் அண்ட் சேட். கிங் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாரு, ஸ்டக் அப்படின்னா அந்த அந்த கருவி இருக்கல மண் வேட்டம், அந்த கருவி இருக்கல அதை மண்ணுக்குள்ளே இப்போ குத்திட்டு என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட மறுபடியும் கேட்குறாரு, ஐ கம் டு யூ வைஸ் மேன் ஃபார் ஆன்சர் மை க்வெஷ்சன். ஒரு அறிவாளியான மனுஷனான உங்களை தேடி நான் வந்ததுக்கான காரணம் எனக்கு தேவையான பதில்கள் கிடைக்காதான். இஃப் யூ கேன் கிவ் மீ நன் டெல் மீ ஸோ அண்ட் ஐ வில் ரிட்டர்ன் ஹோம். உங்களுக்கு என்னால் எந்த பதிலும் கொடுக்க முடியல, எனக்கு எந்த பதிலும் கொடுக்க முடியல உங்களால் அப்படின்னா நீங்கள் சொல்லிவிடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஹியர் கம்ஸ் ஒன் சம் ரன்னிங் சேட் த ஹெர்மிட் லெட் அஸ் சீ ஹூ இட் இஸ். இங்கே சொல்கிறாங்க, ஹெர்மிட் சொல்கிறாங்க, யாரோ ஓடி வர சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, லெட்ஸ் சீ ஹூ இட் இஸ் நம்ம பார்க்கலாம் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட செக்ஷன் ஒன் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம மீதி இருக்கிற லெசன்ஸை பார்ப்போம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. த கிங் வாண்டட் டு நோ த ஆன்சர்ஸ் ஃபார் த்ரீ க்வெஸ்டன்ஸ். செகண்ட் ஒன், த ஹர்மிட் லிவ்ட் இன் அ வுட். தேர்ட் ஒன், ஹர்மிட் வைட்லி ரினோன் ஃபார் ஹிஸ் wisdom. Fill in the blanks. First one, the answer for the first question was to have a council of wise men to fix the proper time for everything. Council of wise men. Second one, magicians were referred to know the right time for every action. Third one, the king decided to consult a hermit. Next, who said these words? இந்த லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது யார் சொல்கிறா அந்த கான்வர்சேஷனில் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தி ஆல் ஆன்சர்ட் ஹிஸ் க்வெஷ்சன்ஸ் டிஃப்ரெண்ட்லி. இது யார் சொன்னா அப்படின்னா, இது இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர் வந்து சொல்லியிருக்காரு ஜென்ரலாக இந்த லைனை. ஸோ இது வந்து ஆத்தர். ஸோ லியோ டால்ஸ்டாய் செட் தீஸ் வேர்ட்ஸ். அண்ட் இங்கே சப்போஸ் கேட்டாங்கன்னா, தே அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு லேர்ன்டு மென். ஆன்சர் பண்ண வந்தாங்கல்ல அந்த க்வெஷ்சன்ஸ்லாம், அவங்களாம் லேர்ன்டு மென்ல. ஸோ தே ரெஃபர்ஸ் டு லேர்ன்டு மென் அண்ட் ஹிஸ் ரெஃபர்ஸ் டு த கிங்ஸ், அதாவது கிங்ஸ் க்வெஷ்சன்ஸ். ஓகே கிங்ஸ். செகண்ட் ஒன், ஹவு கேன் ஐ லேர்ன் டு டூ த ரைட் திங் அட் த ரைட் டைம், இது யார் சொன்னால் கிங். தேர்ட் ஒன், நவ் ரெஸ்ட் அ வைல் அண்ட் லெட் மீ ஒர்க் அ பிட், த ஹர்மிட் சொல்லியிருக்காரு.